ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரியின் நேசம் மொழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு 40 நாட்கள். ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்துவராய வாழ்க்கையில் இந்த 40 நாட்கள் 2 நாட்களாக அனுசரித்து வருகிறோம். இந்த 40 நாட்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவைப்பாடுகளை பற்றியும் அவருடைய போதனை பற்றியும் சற்று ஆழமாக சிந்திக்கும் தருணம். அநேக விசேஷ போதர்கள் கூட நம் திருச்சபைகள் வந்து அந்த சத்தியங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் வேதாந்தத்திலும் முதலாவது இந்த 40 நாட்கள் தேவாதி தேவன் ஏற்படுத்தினதுதான். அதை நினைவு கூறுவனமாக தான் நாம் இதை கடைபிடித்து கொண்டு வருகிறோம். ஆகையால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த 40 நாட்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் வேதாந்த நடிப்பிலிருந்து சற்று சிந்திக்கலாம். முதலாவது 40 நாட்கள் நோவா காலத்தில் பெருமழை பெய்தது. நோவா காலத்தில் நோவாவை ஒரு பேழையை செய்யும்படி தேவாதி தேவன் கட்டளையிட்டார். அப்பொழுது மக்கள் மழையை பார்த்ததே கிடையாது. ஏனென்றால் ஒரு மூடு பனி தான் வந்து பூமியை நனைத்து புள்ளையும் மலம் மரங்கள் செடிகளை எல்லாம் விளைவிக்க செய்தது. ஆகையால் நோவா பிரசங்கித்துக் கொண்டிருந்தார், ஏறத்தாழ 100 வருடம் மழை பெய்ய போகிறது, அதனால் தேவன் இந்த பேழையை இதை செய்து கொண்டிருக்கிறார் என்று அநேகருக்கு சொல்லி இருப்பார்கள். ஏனென்றால் அந்த பேழை மிகவும் பிரம்மாண்டமான பேழையாக இருந்தது. எல்லா காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் பறவைகளையும் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் அதில் அடக்க வேண்டியதாக இருந்தது. ஆகையால் அதை கேட்டபோது சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் கேலி பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். என்னது மழை வரப்போகிறது, அது எப்படி வானத்திலிருந்து எப்படி தண்ணி வரப்போகிறது, மூடு பண்ணி தானே வந்தது, அதெல்லாம் தேவனால் முடியுமா, அது எப்படி சாத்தியம், நீ ஏதோ பிதற்றுகிறாய் என்றெல்லாம் யெகோவாவை பார்த்து வேலை செய்து கொண்டிருந்திருப்பார்கள். அவர் கூட ஆண்டவருடைய சத்தியத்தை யெகோவா தேவனிடம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், உங்கள் பாவங்களை அறிக்கிடுங்கள் என்றெல்லாம் கூறியிருப்பார். ஆனாலும் அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த பேழைக்குள் இடம் கிடைக்கும் என்றெல்லாம் கூறியிருப்பார். ஆனாலும் மக்கள் அதை பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்தாமல் அவரை உதாசீனப்படுத்தி விட்டார்கள். ஆனால் தேவன் சொன்னபடி 40 நாள் உலகத்தில் ஒரு பெருமழையை பெய்ய செய்தார். அதியாம் 7 நாள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரணம் பண்ணுவேன் என்றார். ஆப்பிரியமானவர்களே, 40 நாள் பெருமழை. ஒருவேளை முதல் 2 நாட்கள் 3 நாட்கள் மழை பெய்த பொழுது மக்கள் எல்லாம் அதிக ஆச்சரியத்தோடு வெளியே வந்து பார்த்து ஆனந்த கூத்தாடி கொண்டிருந்திருப்பார்கள். அந்த நோவா காலத்தில் பேழைக்குள் சென்ற மக்கள் தவிர மற்றவர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாள்கள் இன்னும் குறுகிய நாள் தான், இன்னும் 2 நாளோ 3 நாள் தான், மிஞ்சி போனால் ஒரு 20 நாள் தான் இருக்கும் என்பதை உணராமல் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் நினைத்திருந்தால் ஒரே நாளில் அந்த பூமியில் உள்ள மக்கள் அனைவரையும் அழைத்திருக்க முடியும். ஆனாலும் அதிலும் ஒரு கிருபையாக 40 நாள் அவர்களுக்கு கட்டளையிட்டார். இன்னும் யாராவது மனம் திரும்ப மாட்டார்களா? அப்பொழுது கூட நான் நினைக்கிறேன் மனம் திருந்தி அறிக்கை செய்திருந்தால் பேழைக்குள் கதவை திறந்து அவர்களை உள்ளே விட்டு பூட்டியிருப்பார். ஆனால் மக்கள் ஒருவரும் அப்படி செய்யவே இல்லை. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்கள், நாம் எவ்வளவோ வருட காலங்களாக தேவாதி தேவனின் சத்தியத்தை, முக்கியமாக மனம் திரும்புதலின் சத்தியத்தை இரண்டு காலங்களில் நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி நாம் ஜீவிக்கிறோமா என்று சிந்திப்போம் பிரியமானவர்களே. ஏனென்றால் நோவா காலத்து பெருமழை வெள்ளம் அனைத்து மக்களையும் நிக்கிரவும் பண்ணி போய்விட்டது. ஆகையால் நாம் எப்பொழுது நிக்கிரவும் பண்ணப்படுவோம் என்று நாம் அறியாதவர்களாக உணராதவர்களாக இருக்கக்கூடாது. அதற்கு தான் தேவன் இந்த ஒரு 2 நாட்கள் கொடுத்து 40 நாட்கள் அவரை பற்றி தியானிக்க விசுவாசிக்க கிருபியாக கட்டளையிட்டுள்ளார். ஆகையால் நாம் நோவா காலத்து மக்கள் வெள்ளத்தில் அழிந்தது போல் அழிந்து போகாமல் நோவாவையும் அவர் குடும்பத்தாரையும் தேவன் பேழையில் வைத்து பூட்டி காப்பாற்றின பொழுது நம்மையும் பேழையில் வைத்து பூட்டி காப்பாற்றுவதற்காக நாம் தேவனத்தில் மன்றாட வேண்டும். தேவனே, உமது பேழையாகி அடிக்கலை பட்டணத்தில் என்னை வைத்துக் கொள்ளும், நான் அழிந்து போகாதபடி என்னை காத்து கொள்ளும். ஒருவேளை இந்த பெருமழை பெய் போன்று ஏராளமான கொள்ளை நோய், கொடிய நோய் இந்த பூமியை சங்காரம் பண்ண வரலாம், ஆனாலும் அதற்கு விலக்கி என்னை காத்து கொள்ள வேண்டும் என்று நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நோவாவை பெழியில் வைத்து பூட்டி காப்பாற்றினது போல நம்மையும் வைத்து காப்பாற்றி வல்லவராயிருக்கிறார். மழை பெய்த பொழுது ஆடிப்பாடி கொண்டிருந்த மற்ற ஜனங்களைப் போல நாமும் காலத்தை விரயமாக்காதபடி தேவனிடம் இப்பொழுது பயத்தோடும் நடுக்கத்தோடும் சேர்ந்து கொள்ள பிரயாசப்படுவோம். தேவன் கிருபை செய்வாராக.
இரண்டாவதாக மோசே நியாயப்பிரமாணத்தை பெற கர்த்தருடைய சந்நிதியில் 40 நாள் இரவு பகல் இருந்தார். ஆம், நாம் இந்த லெந்த காலத்தில் கூட நாம் அதிகமாக வேதத்தை வாசித்து தேவனிடம் சேர பிரயாசப்பட வேண்டும். அந்த லெந்த நாட்கள் நமக்கு குறிக்கப்பட்ட காலங்கள் இன்னும் அதிகமாக வேத பகுதிகளை வாசித்து மனனம் செய்து அதில் நாம் தேர்ச்சி பெற முயற வேண்டும். எப்பொழுதும் போல் படிக்கிற மாதிரி நாம் வேதாந்தத்தில் படிக்காமல் அதை ஆழ்ந்து சிந்தித்து படிக்க வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் ஒன்று சொல்கிறது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாத்ராம் 34:28, அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகை வெளியில் எழுந்தார். ஆப்பிரியமானவர்களை, நாமும் கூட இந்த லெந்து காலங்களில் நாம் உபவாசித்து ஜெபிப்போம். ஒருவேளையோ 2 வேளையோ உணவை தவிர்த்து நாம் உபவாசித்து ஜெபிப்போம். ஆனால் அந்த உபவாச காலங்களில் நாம் எவ்வாறு தேவனுக்குள்ளாக முன்னேறுவதற்காக நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம் என்பது அதிக முக்கியம். இங்கு மோசே 40 நாள் இரவும் பகலும் கர்த்தரோடு கூட இருந்து உடன்படிக்கையின் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினார். நாமும் கூட தேவனோடு இந்த உபவாசித்திருக்கிற 40 நாட்கள் நாம் கற்பனைகளாகிய கட்டளைகளாகிய வேத வாக்கியங்களை நாம் இருதயமாகிய பலகையில் எழுத வேண்டும். அதற்கு தான் இந்த 40 நாட்கள் எந்த நாட்கள் அந்த இருதயமாகிய பலகையில் எழுதாமல் வெறுமனே நான் உபவாசிக்கிறேன், பாருங்கள் ஒருவேளை உபவாசிக்கிறேன், 2 வேளை உபவாசிக்கிறேன் என்று நம்முடைய இஷ்டப்படி நம்முடைய நாட்களை கழித்து கொண்டே இருந்தால் இந்த உபவாச நாட்களினால் லெந்தன் காலங்களினால் எந்தவித பிரயோஜனமே இல்லை. ஆகையால் மோசே தேவனோடு சந்தித்து 40 நாள் இரவும் பகலும் இந்த 10 கற்பனையாகிய உடன்படிக்கையே பலகையில் எழுதினது போல நாமும் இருதயமாகி பலகையில் எத்தனை வசனங்களை நாம் எழுதி மனப்பாடம் பண்ணி கொண்டிருக்கிறோம், எத்தனை ஆழமாக தேவ தியானத்திற்குள் சென்றிருக்கிறோம் என்பது அதிக முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் மோசே 40 நாள் அந்த ஆண்டவருடைய சன்னிதானத்தில் செல்லவழித்த பின்பு திரும்பி வந்த பொழுது அவருடைய முகம் பிரகாசித்ததை மக்கள் கண்டார்கள். நாமும் கூட இந்த 40 நாள் அதிகமாக தேவ தியானத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் முகப்பிரகாசம் மாறும். அதை மற்ற மக்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக நாம் ஆழமான சத்தியங்களில் அதிகமாக தேவ தியானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இதை சிந்திப்போம் பிரியமானவர்களே. நாம் எவ்வாறு இந்த லெந்து கால 9 வாச நாட்களை நாம் செலவழிக்கிறோம்? மோசேயைப் போல இந்த வேத வாக்கியங்களை இருதயமானிய பலகையில் எழுதி கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வாராகும். 3வதாக கானான் தேசத்தை வேவு பார்க்க சென்ற மக்கள். இங்கு ஆண்டவராகிய தேவன் கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார். அதற்கு முன்பதாக அந்த தேசம் எப்படிப்பட்டதோ என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக அது இளப்பமானதோ வளப்பமானதோ தண்ணீர் நிறைந்ததோ என்றெல்லாம் அறியத்தக்கதாக 40 நாட்கள் கானான் தேசத்திற்கு உளவு பார்க்க அனுப்பினார். அப்பொழுது ஏனென்றால் தேவன் நினைத்தது அவர்களே உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் எவ்வளவு நல்ல தேசத்தை அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு நல்ல தேசத்தை அவர்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறேன் என்று அவர்களே உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். 40 நாட்கள் அங்கு வேவு பார்க்க தேசத்தை அனுப்பினார். அங்க தேசத்திற்குள் சென்று கூட அந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கில் ஒரு பெரிய திராட்சை குலையை 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் அவ்வளவு கனி நிறைந்த தேசம், அவ்வளவு அபரிதமான கனிகள் இருந்தது, மிகவும் பெரிய பெரிய கனிகள். நாம் இன்றும் கூட அப்படிப்பட்ட ஒரு திராட்சை பிள்ளையை நாம் காண முடியாது. ஆனால் அந்த காலத்தில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான தேசத்தை அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி அதை காண செய்தார். 8:14-34, நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமாக 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கை வந்த மாறுதலை உணர்கள். ஆம் பிரியமானவர்கள், இங்கு பாருங்கள், ஆனால் 40 நாள் தேசத்தை சுற்றி பார்த்த ஜனங்கள் வந்து துர்ச்செய்தி பரவ செய்தார்கள். அவர்கள் எனக்கு இருப்போல் பெரிய நெடிய குடும்பம் கொண்டவர்கள், அவர்களை நாம் மேற்கொள்ள முடியாது என்றெல்லாம் கூறினார்கள். ஆனாலும் யோசுவாவும் காலையும் தவிர மற்றவர்கள் அனைவரும் துர்ச்செய்தி பரவ செய்து மக்களுடைய மனதை மாற்றினார்கள், நோகடிக்க பண்ணினார்கள். அதுதான் தேவன் சொன்னது, 40 நாள் அதை சுற்றி பார்த்து வந்தீர்கள், ஆனால் இப்பொழுது துர்ச்செய்தி பரவச் செய்ததுனால் 40 வருடம்
மறுபடியுமாக நீங்கள் இந்த வனாந்திரத்திலே சுற்றி கொண்டிருங்கள், என் உடன்படிக்கையின் மாறுதலை உணர்வீர்கள் என்றார்கள். ஆனால் பிரியமானவர்களே, நாம் எவ்வாறு பரலோக தேசத்தை குறித்து மற்றவரிடம் செய்தி பரம்ப செய்கிறோம் என்பது முக்கியம். நாம் ஏனோதானம் என்று ஏதோ காரணம் இல்லாமல் மற்றவரிடம் இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லாமல் வெறுமனே இருந்து கொண்டால் இரத்தப்பணி நம்மேல் சுமரும். அதுதான் தேவன் சொல்கிறார், என் உடன்படிக்கை வந்த மாறுதலை உணர்வீர்கள் என்று. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார், நான் உங்களை கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வேன் என்று. ஆனால் அந்த உடன்படிக்கையை நிறைவேறாதபடி இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அதை கவிழ்த்து போட்டார்கள். காரணம் அவிசுவாசம். தேவன் அந்த மக்களை எல்லாம் எங்களால் எதிர்க்க முடியாது, அவர்கள் மறந்து போனார்கள். எப்படி எட்டிலிருந்து வரும் பொழுது எவ்வளவு பெரிய வியாதிகளினாலும் அற்புதங்களினாலும் தலைச்சல் சங்காரத்தினாலும் அதற்கும் மேலாக செங்கடலை கடந்து பிளந்து கலக்க செய்தார் என்ற அற்புதங்களையெல்லாம் மறந்து போனார்கள். நொடி பொழுதில் மறந்து துச்செய்தி பரவ செய்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த 40 நாட்கள் நாம் எப்பொழுதும் தேவன் நம் நடத்தி வந்த பாதைகளை, எவ்வளவு அதிசயமான காரியங்களை, எவ்வளவு அற்புதமான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்று நினைந்து அவரிடம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். எவ்வளவோ பேருக்கு இல்லாத சாக்கியம் நம் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது அல்லவா? எத்தனையோ பேர் இந்த சிலுவையின் சத்தியத்தை அறியாமல் பாதாளத்திற்கு நரகத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? எத்தனையோ பேர் கெட்டு போயிருக்கிறார்கள் இல்லவா? நம்மளை விட நல்லவர்கள், நம்மளை விட செல்வந்தர்கள், நம்மை விட செல்வ செழிப்பாக வளர்ந்தவர்கள், நம்மை விட வாழ்க்கை தரத்தில் உயர்ந்தவர்கள், படித்தவர்கள், பெரிய ஸ்தானத்தில் உள்ளவர்கள், அவர்கள் எல்லாரும் இந்த சத்தியத்தை உணராமலும் இருக்கிறார்கள். ஆனால் நாம் நடந்து வந்த பாதைகளை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். எத்தனை வருடம், எத்தனை வயதோ தெரியாது, இதை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, நீங்கள் எத்தனை வயது என்று தெரியாது, ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்தி வந்த பாதைகளை நினைந்து இந்த 40 நாள் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளோம். இந்த 40 நாளும் தேவனை பற்றி ஒரு குறையும் சொல்லவே கூடாது. தேவனுக்கு ஒன்றுமே சொல்லவில்லை செய்யவில்லை என்றெல்லாம் கூற நாம் தகுதியற்றவர்கள். அப்படி நாம் தேவனை மறுதளித்தோம் ஆனால் நிச்சயமாகவே இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாத இஸ்ரவேல் ஜனங்கள் போல நாம் மாய்க்கப்பட்டு போய்விடுவோம் மனாந்தரத்தில். என் உடன்படிக்கையின் மாறுதலை உணர்வீர்கள். நாம் உடன்படிக்கையை தேவன் மாறச் செய்யத்தக்கதாக நம் வாயின் வார்த்தைகள் இருக்கவே கூடாது. எப்பொழுதும் ஒரு நன்றி உணர்ந்த வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆகையால் இதை உணர்ந்த மக்களாக நாம் யோசுவாவும் காலேபும் போல நாம் கானான் தேசத்தை சுதந்திரிக்கப் போகிற மக்களாக எப்பொழுதும் தேவனை பற்றி, அவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி பறைசாற்றுகிற மக்களாக, தேவன் நமக்கு செய்த நன்மையிலே நினைத்து துதி செய்கிற மக்களாக, அவர் நம்ம அதிசயமாய் நடத்தி வந்த பாதையை நினைத்து உணர்ந்து நன்றி உள்ள மக்களாக ஜீவிப்போம். ஏனென்றால் நாம் சுவாசிப்பதே தேவனுடைய கிருபைதான். அந்த சுவாசம் இல்லாமல் போனால் என்ன செய்ய முடியும்? யாரும் நம்மை மதிக்க கூட மாட்டார்கள். அதுவரை நம்மை பெயர் சொல்லி மரியாதையாக அழைத்து கொண்டு வந்திருவர், இப்பொழுது ஒரு பாடி வந்திருக்கிறது, பிணம் வந்திருக்கிறது என்றுதான் சொல்லுவார்கள். சிந்திப்போம் பிரியமானவர்களே. கிருபியாக நினைத்த 40 நாட்களை நாம் அதிகமாக பயன்படுத்தி கொள்வோம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி மற்றவர்களுக்கு பறைசாற்றத்தக்கதாக தேவன் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து நன்றி கூற கடமைப்பட்டவர்களாக இந்த 40 நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார்கள். அடுத்ததாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட 40 நாள் வனாந்திரத்தில் சஞ்சரித்தார். அவர் பரிசுத்த ஆவியான அபிஷேகம் பெற்ற பிறகும் அவர் 40 நாள் இரவும் பகலும் அங்கு ஒரு வனாந்திரத்துக்கு தான் அழைத்து செல்லப்பட்டார். மார்க்கு 1:13, அவர் வனாந்திரத்திலே 40 நாள் சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சந்தித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். பிரியமானவர்களே, இங்கு பாருங்கள், நாம் தேவ அழைப்பு பெற்ற தேவாதி தேவனின் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் 40 நாள் ஒரு வனாந்திரத்தை தான் ஆவியானவர் அனுபவித்தார். ஏனென்றால் அந்த வனாந்திரத்தில் அவர் மனிதராக இருந்தபடியினால் அவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஏராளமான காரியங்கள் இருந்திருக்க முடியும். 40 நாள் மோசையே இருந்தது போல அவரும் தேவனுடைய பாதத்தில் தரித்திருந்து அவர் செப்போக்க போகிற சிலுவை பாடுகளை குறித்தும் நாம் அடைய போகிற பாடுகளை குறித்து ஆறுதல் பெறத்தக்கதாக தேவாதி தேவனின் பாதத்திலிருந்து சஞ்சரித்து கொண்டிருந்தார். நாமும் கூட இந்த உலகத்தில் பாடும் பொழுது நிச்சயமாகவே மனாந்திரம் உண்டு.
எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். கிறிஸ்தவர்களாகிவிட்டால் எல்லாமே செழிப்பாக இருக்கும், நினைத்ததெல்லாம் நடந்துவிடும். அது பரிசுத்த ஆவியானவர்களின் அபிஷேகம் பெற்றுவிட்டால் போதும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் நினைத்ததெல்லாம் நடக்கும், நான் சொல்வதெல்லாம் மற்றவர்களுக்கு பலிக்கும் என்றெல்லாம் அநேக ஊழியர்கள் இன்று கிளம்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் மனாந்தர பாதையை சிந்திக்க தவறிவிட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு மனாந்தர பாதையில் இருந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மனாந்திரம் இருக்கும் அல்லவா? ஆகையால் அதை குறித்து நாம் கலங்கவே தேவையில்லை. ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாகவே மனாந்திர பாதையை செழிப்பாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறார், மனாந்திரத்தில் உன்னை நான் கண்டுபிடித்தேன் என்று. ஆம், அவர் மனாந்திரத்தில் கண்டுபிடித்து உன்னை பயில் காட்டி நடத்தி வந்தார். பயில் காட்டுதல் என்றால் ஒரு சிறு குழந்தைக்கு இஷ்டமான காரியங்களை காமித்து காமித்து இங்கே வா, நடந்துவா, நடந்துவா, ஓடிவா, சாக்லேட்டை கொடுத்து இந்த நட என்று சொல்வது போல தேவன் நம்மை சிறு குழந்தையை போல் மனாந்திரத்தில் நடத்துவார். ஆம், தேவாதி தேவனின் அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமா? அவருடைய வழிநேரத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமா? நிச்சயமாகவே நம் மனாந்திர ஜீவியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் கூட ஒரு வறட்சியான, ஒரு மனாந்திரமான, ஒரு கொள்கை பிடிப்பட்ட, ஒரு இருளான, எனக்கு எதிர்காலம் என்ன நடக்குமோ, என்ன சம்பவிக்குமோ என்று அறியாதபடி ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இருக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனாந்திரத்தில் சஞ்சரித்தது போல நீங்களும் ஆண்டவரோடு நீங்கள் சஞ்சரியுங்கள். நிச்சயமாகவே அந்த மனாந்திரத்தை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக, அவர் தேவன் பாடுபட்ட பின்பு உயிரோடிலிருந்து 40 நாள் அளவுக்கும் அவர் சீஷர்களுக்கு தரிசனமானார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு இருந்த பொழுது சீஷர்களுக்கு தரிசனமான பின்பும் அவர்கள் அதிகமான அவிஸ்வாசத்தினால் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஐயோ, தேவன் என்னோடு கூட இருந்தாரே, அவர் சிலுவையை அடித்து கொண்டு போயிட்டு விட்டார்களே, அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்து எல்லா மனிதர்களையும் ஒரே நேரத்தில் சங்காரம் பண்ணி விடுவார் என்று நினைத்தோமே, ஆண்டவரே இப்பொழுது மறித்து விட்டீரே, மறித்து விட்டீரே என்று கலங்கி கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு எடுத்து விட்டார், ஆனாலும் ஒரு கடக்கம். அப்பொழுது தேவன் செய்ததும் அப்போஸ்தலர் 1:3, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகியும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவர்களே அவருடனே பேசியும் அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த 40 நாட்களும் தேவன் நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவர்களை அறியத்தக்கதாக உள்ள தருணம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை செல்வதற்கு நாம் எவ்வாறு ஜீவிக்க வேண்டும், எவ்வாறு நம்மை கழுவி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்திக்கக்கூடிய தருணம். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட வீழ்த்திருந்த பின்பு 40 நாள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினால் அவரை தமக்கு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நாமும் கூட நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிரோடு இருக்கிற தேவனாக நாம் கண்டுகொள்ள வேண்டிய தருணம். உயிரோடு இருக்கிறவர் என்றால் பேசுவதை அவர் கேட்கிறார், அவர் எனக்கு பதில் அளிப்பார், எனக்கு இந்த நிச்சயமற்ற சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை அளிப்பார் என்று ஒரு நம்பிக்கை கொள்வதுதான் இந்த உயிரோடு இருக்கிறவராக அவரை தம்மை காண்பித்ததற்கு அடையாளம். பிரியமானவர்கள், நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் இவ்வாறு கண்டு கொண்டிருக்கிறோம். அவரை உயிரோடு இருக்கிறவர்களாக கண்டு அவரோடு தினந்தோறும் நாம் சம்பாஷிக்கிறோமா? தினந்தோறும் அவருடைய வயிற்றை ஆராய்ந்து அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டிருந்து அவரை பற்றிக்கொள்ள சித்தமாக இருக்கிறோமா? ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதற்கு நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். நீ ரட்சிப்பு நிறையவர் பிரயாசப்பட வேண்டும். நாம் பிரயாசப்படாமல் இருந்தால் ஒழிய எந்த காரியத்தையும் அடைய முடியாது. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுபவர்களை பார்த்தீர்கள் என்றால், ஒலிம்பிக்ஸில் பங்கு பெறுகிறவர்களை பார்த்தீர்கள் என்றால், சதா காலமும் இந்தந்த உணவை சாப்பிட வேண்டும், இவ்வாறு ஓட வேண்டும், இவ்வாறு எக்ஸசைஸ் பண்ண வேண்டும், என்னுடைய பாடியை நான் ட்ரிம்மாக இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் அநேக காரியங்களை கட்டுப்பாடோடு கடைபிடிப்பார்கள். உலக பிரபாரமான ஒரு விருதை பெறுபவர்களுக்கே அவர்கள் அவ்வாறு இருந்தால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பல்லோக ராஜ்யத்தின் கிரீடத்தை தரிசிக்கும் அவர் நாம் எவ்வளவு கட்டுப்பாடோடு நம் ஜீவித்தை வேதாந்தின் அடிப்படையில் காத்துக்கொள்ள இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகையால் இதை சிந்திப்போம். தேவராஜ்யத்துக்குரிய காரியங்கள் என்னென்ன,
என்று நாம் வேதாந்தி ஆராய்ந்து தேவனை உயிரோடு இருக்கிறவர்களாக அவரை தொழுது கொள்ளுவதாக இந்த 40 நாளும் நாம் கண்டுகொள்ள தேவன் கிருபை செய்வாராகவும். கடைசியாக யோனா தீர்க்கதரிசி நினிவே மக்களுக்கு 40 நாள் பிரசங்கித்தார். யோனா தீர்க்கதரிசி அந்த நினிவே பட்டணம் ஒரு பெரிய பட்டணமாக இருந்தது, ராஜதானி பட்டணமாக இருந்தது. ஏறக்குறைய 100,000+ மேல மக்கள் இருந்தார்கள். யோனா அங்கு சென்று பிரசங்கம் பண்ண பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான் ஏறக்குறைய சொன்னது, இன்னும் 40 நாட்கள் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், இன்னும் 40 நாட்கள் நினிவே கவிழ்க்க போட்டும் என்ற ஒரே உத்தரசொற்றை தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனாலும் அந்த மக்கள் அதை குறித்து அவர்களை யோனாவை குறித்து மறுப்போ எதுவும் பேசவே இல்லை. ஏனென்றால் இப்பொழுது யோனா 3 நாள் மீனின் வயிற்றிலிருந்து வந்தபடியினால் மீனின் வயிற்றிலிருந்தெல்லாம் அந்த மீனின் வயிற்றில் இருந்த அந்த உணவு பையில் இருந்த ஜூஸ் எல்லாம் அவருடைய மேற்தொலை வேறு விதமாக மாற்றிவிட்டிருந்தது. மேலும் பெரிய மீன் வந்து யோனாவை கரையில் கக்கின முதல் மக்கள் கண்டிருப்பார்கள். அவர் நடந்து வந்த பொழுது ஏதோ ஒரு மியூகோடெர்மஸ் பிடித்தவர்கள் போல் எல்லாம் ஒரு வெளிரிய நிறமோடு அவர் இருந்திருப்பார். ஆனால் அந்த மீனை மக்கள் மீனை தான் தெய்வமாக உணர்ந்து கொண்டிருந்தார்கள். மீனின் வாயிலிருந்து வந்தபடினால் இவரும் ஒரு தெய்வந்தான் என்று நினைத்துக் கொண்டு அவர் சொற்றருக்கு இவருடைய உருவத்தையும் கண்டு பயந்து அவருடைய வார்த்தைக்கு மிகவும் கீழ்ப்படிந்தார்கள். யோனா 3 நாள் யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். ஆம், இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் நமக்குள் வந்தால் நாம் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். எங்கள் நினைவே மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், 3:8, மனுஷரும் மிருகங்களும் எட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவும் என்றார்கள். இந்த சத்தியத்தை கேட்டவுடன் நினிவான் ராஜா தன் ராஜாசனத்தை விட்டெழுந்து தன் ராஜ வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து போட்டு ரட்டுடுத்தி கொண்டார். அவர் கொடுத்த கட்டளை, எல்லா மக்களும் ரட்டுடுத்தி கொள்ளுங்கள், மக்கள் மட்டுமல்ல ஆடு மாடுகள் கூட ரெட்டை பொருத்தி கொண்டு தண்ணீரும் ஆகாரமும் குடியாமல் தேவனை நோக்கி கதற வேண்டும். ஒருவேளை நம்முடைய கதறை கேட்கவில்லை என்றால் இந்த ஆடு மாடுகள் கதறும் பொழுது நிச்சயமாக தேவன் நம் நகரத்தை கண்ணோக்குவார் என்று ஆடு மாடுகளுக்கு கூட எதுவுமே கொடுக்கவில்லை. ஆனால் முக்கியமான ஒரு கண்டிஷன் போட்டால், அவரவர் தம் பொல்லாத வழியும் தம் தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த 40 நாட்கள் நாம் இனிமே மக்களைப் போல் நம்முடைய பொல்லாத வழிகளை குறித்தும் நம் கைகளின் கொடுமையை குறித்தும் திரும்ப கட வேண்டும். நாம் பொல்லாத வழிகளாய் நடப்பவர்களாக இருப்போம், பரிதானம் வாங்குகிறவர்களாக இருப்போம், பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம், மற்றவர்களை குற்றம் காட்டுகிறவர்களாக இருப்போம், மற்றவர்களை கொடுமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். என்னென்ன காரியங்கள் நாம் தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டிருப்போம் என்பது நமக்கு தான் தெரியும். அதை நாம் வேதாந்தத்தை ஆராய்ந்து படிக்கும் பொழுதுதான் இதுதான் பாவம் என்று சுட்டி காட்டப்படும். இந்த நினைவே மக்கள் அதிகமாக மனஸ்தாபப்பட்டு மிரட்டுறுத்தி தம் பாவத்தை உணர்ந்து கதறினார்கள். நமக்கும் கிருபியாக இந்த 40 நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் நினைவே மக்களைப் போல பாவத்தை உணர்ந்து ரட்டுறுத்தி நாம் தேவனே நிறச்சியும் தேவனே நிறச்சியும் என்று நாம் கதற வேண்டும். நம்முடைய பொல்லாத வழிகளையும் பாவங்களையும் தீமையான எண்ணங்களையும் விட்டு தேவாதி தேவனிடத்தில் சேர வேண்டும். அப்பொழுது தேவன் நினிவே மக்களின் அந்த காரியத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்கு தீங்கு செய்வதில்லை என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நோவா காலத்தில் 40 நாள் மழை பெய்யும் என்று நோவா அவர்களுக்கு பிரசங்கித்த போது ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால் தேவன் 40 நாள் பெருமழை செய்து அந்த பூமியை அழித்து போட்டார். ஆனால் இங்கு யோனா தீர்க்கதரிசி கூறுகிறார், இன்னும் 40 நாள் இனிமே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்ன பொழுது அனைவரும் நெட்டுடுத்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். தேவன் இனிமேக்கு செய்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினார், இனிமே அழிக்கவே இல்லை. நம்முடைய தேசத்தை கூட நாம் அழிக்காதபடியும் நாம் நம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேசத்துக்காக முன்னாட கடமைப்பட்டுள்ளோம். இந்த 40 நாட்கள் இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்திய தேசத்தின் மக்கள் தேவாதி தேவனிடம் திரும்ப வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் திருப்பில் நின்று மன்றாட கடமைப்பட்டுள்ளோம். தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, 40 நாட்கள்
ஆண்டவரே, எங்களுக்கு கிருபியாக கொடுத்த அந்த நெந்து காலங்களுக்கு அவங்க கூட அவருடைய சோதனம். ஆண்டவரே, இந்த 40 நாட்கள் நாங்கள் உண்மை குறித்து உம்முடைய சத்தியத்தை குறித்து தியானிக்க தந்த கிருபிக்காக சோதனம். நோவா காலத்தில் 40 நாட்கள் பெருமழை பெய்தது கத்தாவே, நோவாவும் அவன் குடும்பத்தாரும் தவிர மற்ற எல்லாரும் அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள் கத்தாவே. அவருடைய தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பவும் இல்லை, தேவனை நோக்கி கதறவும் இல்லை கத்தாவே. நாங்கள் அவ்வாறு இருக்காதபடி பிரசுத்தோப்பனே, இந்த கிருபியாக கொடுத்த காலங்களில் நாங்கள் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க கிருபை செய்ய வேண்டும் என்கின்றோம். ஆண்டவரே, மோசே 40 நாள் மலையில் இருந்து உம்முடைய கற்பனைகளை அந்த உடன் படகியில் எழுதினார். அதே போல் நாங்களும் அதிகமாக வேத வாசனங்களை வாசித்து மனனம் பண்ணி எங்கள் இருதயமாகிய படகியில் அதிகமான வசனங்களை எழுதி கொள்ள அதன்படி நடக்க கிருபை செய்ய வேண்டும் என்கின்றோம். 40 நாள் மோசே உம்மோடு கூட இருந்து வந்த பின்பு அவருடைய முகம் பிரகாசித்தது. அதே போல் ஆண்டவரே, எங்களுடைய முகமும் உம்முடைய வசனத்தால் நிறைந்து பிரகாசிக்கத்தக்கதாக கிருபை செய்ய போறதை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட 40 நாள் வனாந்திரத்தில் சஞ்சரித்திருக்கத்தாரே. அதே போல் இதை கேட்டுக்கொண்டீர்கள், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் வனாந்திரம் போன்ற காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு உண்மையோடு நெருங்கி ஜீவிக்க கிருபை செய்ய வேண்டும் என்கின்றோம். ஆண்டவரே, நீர் உயிர்த்திருந்த பின்பு 40 நாள் ஆண்டவரே உயிரோடு இருக்கிறவர்களாக தேவனுடைய ராஜ்யத்து குறித்த சீஷர்களோடு பேசினீரே கத்தாவே. அதே போல் இந்த 40 நாங்களும் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்து குறித்த காரியங்கள் என்ன என்று சிந்தித்து உண்மை உயிரோடு இருக்கிற தேவனாக மயிலுள்ள தேவனாக கண்டுகொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்கின்றோம். ஆண்டவரே, 40 நாள் கானான் தேசத்தை வேவுவாக்க சென்றவர்கள் துர்ச்செய்தி பரப்பினார்கள் கத்தாவே. உடன்படிக்கையின் மாறுதலை கண்டார்கள். நாங்கள் அவ்வாறு இருக்கக்கூடாது கத்தாவே. உம்முடைய ராஜ்யத்தை குறித்து நல்ல காரியங்களை நீர் எங்கள் நடத்தி வந்த பாதியங்களை அதிசயங்களை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல ஆண்டவரே கிறிஸ்து என்று சொல்ல கிருபை செய்ய வேண்டும் என்கின்றோம். உடன்படிக்கையின் சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்ட மக்களாக யோசுவாவின் காலையும் போல இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்கின்றோம். ஆண்டவரே, கடைசியாக நினைவே மக்கள் 40 நாட்கள் உண்டு நினைவே கவிழ்க்கப்பட்டு என்று சொன்ன பொழுது அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு மனமுருகி அட்டுறுத்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பின ராஜா முதல் கடைசி வழியின் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் கத்தாவே. ஆண்டவரே, நீர் அழிக்கவில்லை அந்த பட்டணத்துக்காக மனஸ்தாபப்பட்டீர். அதே போல் நாங்களும் ஆண்டவரே எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பத்தக்கதாக எங்கள் பாவங்களை உணர்ந்து கதறத்தக்கதாக இனிமே மக்களைப் போல நாங்கள் கதறத்தக்கதாக எங்களுக்கு ஒரு கதறுதலின் ஆவியை தர வேண்டும் என்று கெஞ்சிடும். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மனதிலும் இந்த காரியத்தை நீ செய்ய போறதாயிருக்கா ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமாயுமே உமக்கு செலுத்துகிறோம். லட்சுமி மீட்பமாய் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.